தந்தி, தாங்கள் கொடுத்த வரத்தை நிறைவேற்ற வேண்டும். சூரியகுலத்தின் மரியாதையை, ரகுகுலத்தின் பெருமையை காப்பாற்ற இதுதான் சிறந்த வழி. அதாவது நீயாகவே அயோத்தியின் அரியணையை விட்டு சென்று விட விரும்புகின்றாயா? நீயாகவே கைகேயினுடைய நியாயமில்லாத வரத்தை ஏற்று பணத்தில் அலையப் போகிறாயா ராமா? உனக்கு நன்றாக தெரியும், நான் உன்னை அயோத்தியின் அரியணையில் அமர்த்தும் முடிவை மாற்றிக்கொள்ளத்தான் வேண்டும் என்று கூறுகிறாயா? அயோத்தி நாட்டு மக்களுடைய விருப்பத்தை நிராகரிக்கப் போகிறாயா? நான் எதுவும் கூற விரும்பவில்லை தந்தையே. ஒன்று மட்டும் கூறுவேன், ரகுவம்சத்தின் பெருமையை காக்க கையை அன்னைக்கு கொடுத்த வாக்கை நிறைவேற்ற வேண்டும். ராமா, மகனே ராமா, உண்மையை கூறுகிறேன், நான் உனது பிரிவை தாங்கிக் கொள்ள மாட்டேன். நீ என்னுடைய வரத்தை நிறைவேற்றுவதற்காக இங்கிருந்து சென்று விட்டால் நான் உன்னுடைய பிரிவால் துடி துடித்து உயிரை விட்டு விடுவேன். தந்தையே, இவ்வாறு கூறாதீர்கள், கூறாதீர்கள். இத்தருணத்தில் தான் விவேகத்துடன் இருக்க வேண்டும். தைரியமாக இருங்கள், சூரியகுலத்தின் பெருமையை காப்பாற்றுங்கள். நான் உங்களை வேண்டி கேட்டுக் கொள்கிறேன். ராமனின் வேண்டுதலை ஏற்றுக்கொள்ளுங்கள் அரசே. நானும் சூரியகுலத்தின் குரு என்ற முறையில் இதைத்தான் கேட்டுக்கொள்கிறேன். அரசே, தங்கள் மகாராணி கையேய்க்கு கொடுத்த வரத்தை நிறைவேற்றுங்கள். நான் தங்கள் ஆணையை நிறைவேற்றுவேன். ராமனின் விருப்பமும் இதுவென்றால் என் உயிரை பணயம் வைத்து கையையிடம் கூறுவேன். கையை நீ வென்றுவிட்டாய். கைகையை நீ வென்றுவிட்டாய். ஆனால் நான் தோற்றுவிட்டேன். நான் தோற்றுவிட்டேன். நான் தோற்றுவிட்டேன். நான் தோற்றுவிட்டேன். தாங்கள் காட்டிற்கு செல்வது என்று முடிவெடுத்து விட்டால் சரிதான், நானும் தங்களுடன் வருகிறேன். நான் தங்களை பிரிந்து ஒரு கணம் கூட இருக்க முடியாது அண்ணா. என்ன கூறுகிறாய் லட்சுமணா? இந்த வரத்தை நான் தனியாக நிறைவேற்ற வேண்டும். நீ அயோத்தியில் இருந்து கொண்டு? இல்லை, நிச்சயம் இல்லை. நான் அண்ணன் ராமனை பிரிந்து இருக்க மாட்டேன்.
சூரியனை விட்டு அதன் ஒளி விலகி இருக்க முடியுமா? ஒரு மனிதனை விட்டு அவன் நிழல் விலகி இருக்க முடியுமா? நான் அப்படித்தான் உங்களை பிரிய மாட்டேன். நான் இந்த கேள்விக்கு பதிலை தற்போது கூற இயலாது லக்ஷ்மணா. இப்போது ஒரு வேண்டுகோள் விடுக்கிறேன். அமைதியாயிரு. எப்பொழுதும் நீ உணர்ச்சி வசப்படாமல் இருக்க வேண்டும். நான் இருவரத்தை பற்றியும் தங்களது முடிவை பற்றியும் ஏதும் கூற விரும்பவில்லை சுவாமி. இப்பொழுது ஒரே ஒரு வேண்டுகோள் விடுக்கிறேன். சொல், என்ன சொல்ல விரும்புகிறாய்? ஆளிகையோ அல்லது காடோ, சுகமோ அல்லது துக்கமோ, தங்களுடன் தான் இருக்க வேண்டும். இல்லை, இது நடக்காது சீதா. யாருக்கு ராமரின் உதவி கிடைக்கிறதோ அவர்களுக்கு எல்லாம் நல்லவையாக நடந்தேறும் என்றால்தான். நான் மைத்துனர் லட்சுமணரின் பேச்சை கேட்டேன். நடப்பதை அனைத்தையும் கண்டு என் மனமும் வருத்தமுற்றிருக்கிறது. அதனால் தங்களை கண்டு எனது வருத்தத்தை போக்கிக் கொள்ள விரும்புகிறேன். நான் என் மரியாதையை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். ஒவ்வொருவரும் தனது மரியாதையை காப்பாற்றி தர்மத்தின் வழியில் செல்ல வேண்டும். உன்னிடமும் இதைத்தான் கூறுகிறேன். நீயும் அதையே செய். தர்மத்தின் வழியில் நடந்து செல். ஒரு மனைவிக்கு சிறந்த தர்மம் கணவனுடன் இருப்பதுதான். கணவன் காட்டிய வழியில் நடப்பதுதான். நானும் இதைத்தான் தங்களிடம் வேண்டுகிறேன். தாங்கள் எப்பொழுதும் இதை பிரிந்து இருக்கவே கூடாது. வரத்தை நிறைவேற்றாமல் தடுக்க பல சதி திட்டங்கள் போடுகிறார்கள். யார் என்ன செய்கிறார்கள் என்பதெல்லாம் எனக்கு நன்றாக தெரியும். அதனால் தான் சொல்கிறேன், இந்த அறையில் நீ அடந்து கிடந்தால் உனது எண்ணம் நிறைவேறாது. நீ இங்கிருந்து வெளிவந்து அவர்கள் திட்டத்தை முறியடிக்க வேண்டும். நீ சொல்வது போல் நான் இங்கிருந்து சென்று விட்டால் எனது எண்ணம் எதுவுமே நிறைவேறாது. இல்லை, நான் என் எண்ணம் நிறைவேறும் வரையில் இங்கேயே இருப்பேன். உனது எண்ணம் எதுவும் நிறைவேறாவிட்டால் இப்பொழுது எனக்கு உனது கேள்விகள் எதுவும் தேவையில்லை. மந்திரி அம்மா, நீ என்னை தனியாக விட்டு செல். சரி, எனது தேவை இல்லை என்றால் நான் இங்கு இருப்பதில் அர்த்தம் என்ன? கைகேயி, என்னை இங்கிருந்து போகவிடு. இப்பொழுது நான் எதையும் கூற விரும்பவில்லை. நீ தயவு செய்து வந்த இடத்திற்கே திரும்பிச் செல். எனது கேள்விக்கு பதில் சொல் மகாராணி. நான் சீத்தவரத்திற்கு நீங்கள் மௌனம் சாதிக்கிறீர்கள். என்னிடம் மட்டும் பதிலை எதிர்பார்க்கிறீர்களா மகாராஜா? நீ கேட்ட இரு வரங்களுக்கு பின்னால் அயோத்தி மற்றும் சூரியகுலத்தின் அழிவு இருக்கிறது கைகேயி. இதை நீ விரும்புகிறாயா? நமது குலம் வீழ்ந்து விட வேண்டும் என்கிறாயா? இதைத்தான் நீ விரும்புகின்றாயா? இந்த ஆனந்த அயோத்தியாபுரி சோகபுரியாக மாற வேண்டுமா? எனக்கு எதுவுமே வேண்டாம். நான் கேட்ட இருவரங்களை அளிக்க வேண்டும்.
அது தங்களால் முடியாது என்றால் இந்த பாழுமறையில் அன்ன ஆகாரமின்றி கிடந்து எனது உயிரை மாய்த்துக் கொள்வேன். எனது எண்ணம் வீடேறாவிட்டால் நான் வாழ்ந்து என்ன பலன்? அப்படி கூறாதே கைகேயி. நான் கடைசி முறையாக உனக்கு எடுத்துக் கூறுவதற்காக இங்கு வந்துள்ளேன். இன்னும் நேரம் இருக்கிறது. நீ விரும்பினால் வேறு ஏதாவது கேள். அயோத்தியையும் என் மனதில் எரிந்து கொண்டிருக்கும் தீயையும் அணைத்து விட்டு எதையும் கேள் கைகேயி. எனது முடிவை யாரும் மாற்ற முடியாது. உயிருள்ளவரை மாற்றவே முடியாது. தங்களது முயற்சிகள் அனைத்தும் வீணாய் போய்விடும். சரி கைகேயி, அப்படி என்றால் நீ எனது உயிரை எடுத்துக்கொள். என் உயிரை எடுத்துக்கொள் கைகேயி, என் உயிரை எடுத்துக்கொள். நீ கேட்ட இரண்டு ஆண்களையுமே வாங்கிக்கொள். நான் ராமனை 14 ஆண்டுகள் காட்டிற்கு அனுப்பிய பிறகு உனது மகன் பரதனை இந்த அயோத்தியின் அரியணையிலே அமர்த்தியதற்கு பிறகு நான் இந்த உலகத்தை விட்டே நிச்சயம் நான் சென்று விடுவேன். ஆனால் என்னால் ராமனை மட்டும் பிரிந்து வாழவே முடியாது கைகேயி. என்னால் ராமனை பிரிந்து வாழவே முடியாது, வாழவே மாட்டேன். நான் ராமனை பிரிந்து வாழ மாட்டேன் கைகேயி, ராமனை பிரிந்து வாழ மாட்டேன். நான் வாழ மாட்டேன் கைகேயி. கூடாது பிரபு, கூடாது, இது கூடாது, நடக்கக்கூடாது பிரபு, இவ்வாறு நடக்கக்கூடாது. என்ன ஆயிற்று வருமா? எது நடக்கக்கூடாது சுக்ரீவா? எது நடக்கக்கூடாதோ அது நடக்கிறது. இனி இனி நான் இங்கு அமர்ந்து கொண்டு எதையும் பார்த்துக் கொண்டிருக்க முடியாது. இதைத்தான் நான் அன்றிலிருந்தே கூறுகிறேன் அனுமான். இந்த வாலி என்னை அவமானப்படுத்தியதிலிருந்து. இல்லை சுக்ரீவா, இல்லை. விஷயம் அதுவல்ல. பிறகு என்ன? தெளிவாக சொல் சுக்ரீவா. எல்லா விஷயத்தையும் கூற முடியாது. சிறிது காத்திருக்க வேண்டும். ஒரு நாள் நமது பிரச்சனையும் அவசியம் தீர்ந்துவிடும். ஹனுமான், உன்னுடைய இந்த ஆறுதல் சில சமயம் என்னை நிராசையடைய செய்கிறது. ஏன் விசித்திரமாக பேசுகிறாய் சுக்ரீவா? உனக்கு நான் சொல்வதில் சிறிது கூட நம்பிக்கை இல்லையா? ஆ, நம்பிக்கை உள்ளது அனுமான், நம்பிக்கை உள்ளது. ஆனால் இந்த வாலியை எதிர்க்காமல் காத்திருப்பது எனக்கு புரியவில்லை. ஒரு புத்திமான், பெரிய ஞானி, பெரிய பலசாலியாக இருந்தும் அந்த கபட வாலியை எதிர்க்க எனக்கு ஏன் உதவவில்லை? இந்த விஷயம் எனது அறிவுக்கு எட்டவில்லை அனுமான். சுக்ரீவா, உனது நண்பனை நீ இவ்வாறு குறை கூறி கொண்டிருந்தால் அதனால் என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. எனக்கு எது செய்ய வேண்டும், எது கூடாது, இவை இரண்டும் நன்றாக தெரியும். ஜாய் ஸ்ரீராம். ஸ்ரீராம் பிரபு, பிரபு, உங்களது வாழ்க்கையில் நடக்கும் துன்பம் அனைத்தையும் கண்டு என் மனது மிகவும் வருந்துகிறது பிரபு. பிரபு, தாங்கள் தானே கூறினீர்கள் உங்களுக்கு எனது சேவை எப்பொழுது அவசியமானாலும் என்னை அழைப்பீர்கள் என்று. இன்று இவ்வாறு துக்கமான நிலைமையில் இருக்கிறீர்களே தாங்கள், தங்களுக்கு என் நினைவு வரவில்லையா பிரபு? பிரபு, தாங்கள் எல்லாம் உணர்ந்தவர். என்னுடைய மனவேதனை தங்களுக்கு எப்படி கூறுவேன் பிரபு? பிரபு, தங்களிடம் அழைத்துக் கொள்ளுங்கள் என்னை. தாங்கள் துயரமடைந்திருக்கும் நேரத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுங்கள் பிரபு, உதவி செய்ய வாய்ப்பு கொடுங்கள். நாராயண நாராயண, அந்த நேரம் இன்னும் வரவில்லை அனுமான். தாங்களா? வணங்குகிறேன் தேவ ரிஷி. அனுமான், இந்த சிறு விஷயத்திற்காக துக்கப்படுகிறாய். உனக்கு என்ன ஆகிவிட்டது அனுமான்? தேவரிஷி,
தேவரிஷி, தாங்கள் எனது மனதை தொலைத்து அதனுள் இருக்கும் வேதனையை அறிவீர்களானால் நான் எவ்வாறு என் வேதனையை தேற்றிக் கொள்கிறேன் என்று தெரியும். பிரபுவின் நிச்சயப்படிதானே என்றும் எதுவும் நடக்கும். அதனால்தான் பலகாலமாக இந்த ரிஷிமுக பர்வதத்தின் காடுகளில் அலைந்து கொண்டிருக்கிறேன் தேவரிஷி. இல்லை என்றால் என் பிரபுவுக்காக அந்த அயோத்தியை ஆட்டி படைத்திருப்பேன். இல்லை அனுமான், இல்லை இல்லை. நானும் ஒரு நாராயண பக்தன். நாராயணன் இந்த ராமாவதாரத்தின் பெருமைகளை காக்க நானும் மௌனமாக இருக்கிறேன். பகவானுக்கு நடக்கும் அநியாயங்களை எல்லாம் கண்டு மனதிற்குள் வேதனை அடைந்து அழுது கொண்டிருக்கிறேன் அனுமான். நாரதரே, தாங்கள் தேவரிஷி, நானோ வானர குலத்தில் பிறந்தவன். இருவரின் பக்தி மார்க்கத்திலும் பூமிக்குமாக இத்திற்கும் உள்ள வித்தியாசம் உள்ளது என்பதை அறிவீர்கள். என்னால் இதை எப்படி பார்த்து கொண்டிருக்க முடியும் நாரதரே? தாங்கள் என்ன கூறினாலும் என் மனது அதை ஏற்க மறுக்கிறது நாரதரே. நான் இதை பார்த்து கொண்டிருக்க முடியுமா? நான் விரைவிலேயே ஸ்ரீராமனுக்கு உதவி செய்ய அயோத்தியா செல்கிறேன் ஸ்ரீராம். இல்லை இல்லை, இது ராமனின் மீது ஆணை. இல்லை தேவரிஷி, இல்லை. ராமன் மீது ஆணை என்று கூறி எனது கைகளை இவ்வாறு கட்டிவிடாதீர்கள். எனது பிரபு காடுகளில் அலைந்து திரிவதற்காக பிறக்கவில்லை தேவரிஷி. ஹனுமான், அந்த ராமன் மீது ஆணை என்று நான் கூறவில்லை. நான் பிரம்மதேவன் இட்ட கட்டளைப்படி உன்னை காண வந்துள்ளேன். நாராயணனின் இந்த ராமாவதாரத்தில் ஒரு முக்கிய செயலை தடுக்க நினைக்காதே. அந்த இறைவர் நடத்தும் நாடகத்தை ஏதும் கூறாமல் ஒரு ரசிகன் என்ற முறையில் பார்த்து கொண்டிரு. மனதில் உள்ள வேதனையை பொறுத்துக்கொள். கண்களில் நீர் வழிந்தால் அதை தடுக்காதே. ஆனால் இந்நேரத்தில் அயோத்திக்கு சென்று ஸ்ரீராமன் தன் மனதில் நினைத்திருப்பதை தடுக்க நினைக்காதே. ஹே ஸ்ரீராம், நான் என் செய்வேன்? தாங்களே கூறுங்கள் பிரபு. எனக்கு ஒன்றுமே புரியவில்லையே. நீயே ருத்ரனின் அவதாரம் அனுமான். ருத்ரன் வையகத்தை காக்க பார்க்கடலில் இருந்து வந்த ஆலகால விஷத்தை குடித்தார். நீ இந்த நாடகத்தினால் ஏற்படும் மனக்கசப்பை உன் மனதிற்குள் தேக்கி வைத்துக் கொள். உனக்கு அபார சக்தி உள்ளது அனுமான். அந்த சக்தியை கொண்டு இந்த நேரத்தில் உன்னுடைய மனதை கட்டுப்படுத்திக் கொள். தருணம் வரும்பொழுது அதே சக்தி ஸ்ரீராமனின் எதிரிகளை வீழ்த்த பயன்படும். இப்பொழுது தைரியமாக இரு அனுமான். சிறிது காலத்திற்கு உன் சுவாமிக்காக நடப்பவைகளை கண்டுகொள்ளாதே. நடப்பவைகளை கண்டுகொள்ளக் கூடாதா? நான் இட்ட ஆணை இன்னும் முடியவில்லை. இன்னும் முடியவில்லையா? இன்னும் தங்களுக்கு என்ன தேவை தேவரிஷி? இன்னும் தங்களுக்கு என்ன தேவை? அதிகம் இல்லை அனுமான், ஒரே ஒரு வேண்டுகோள். இறைவன் இச்சைப்படி ராமனை நீ எப்பொழுது சந்திக்க வேண்டும் என்றால் அவர் மர உரி அணிந்து கொண்டு தனது அன்பு சகோதரனுடன் ரிஷிமுக பருவத்திற்கு வரும்பொழுதுதான். ரிஷிமுக பருவத்திற்கா? எனது அன்பு ஸ்ரீராமன் ரிஷிமுக பருவத்திற்கு வருவாரா? எப்போது தேவரிஷி, எப்போது?